அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் நவராத்திரியின் இரண்டாவது நாள் சிறப்பு அம்சங்கள் என்ன, அதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நவராத்திரி என்பது முதல் மூன்று நாட்களும் மலைமகளான துர்காதேவிக்கு உரியதாக நம்ம கொண்டாடுறோம். அதன்படி இரண்டாம் நாளான நாளை துர்கை அம்மனை ராஜராஜேஸ்வரியாக நம்ம அலங்கரித்து நம்ம வழிபடணுங்க. பொதுவாக துர்கை அப்படின்னாலே அழிக்கும் தெய்வம், உக்ரமானவள் அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாது. துர்கா என்பவள் காக்கும் தெய்வம். அந்த அம்பிகையிடம் நம்மளுடைய வெற்றியை பிரார்த்தனை செய்வதற்குரிய நாளாக தான் நவராத்திரியோட இரண்டாம் நாள் நம்ம இருக்குது. அம்பாளை வெற்றி பெறக்கூடிய கோலமான ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் நம்ம நாளைக்கு அலங்கரிக்கணும். இரண்டாவது நாளில் கட்டம் வகையிலான கோலம் போடணுங்க. அம்பிகைக்கு முல்லை மலர் சாற்றி வழிபடணும். அர்ச்சனைக்கு மறு இலை கொண்டு நாம் அர்ச்சிக்கலாம். நவராத்திரி இரண்டாம் நாளுக்குரிய பிரசாதமாக புளியோதரை மற்றும் பழ வகைகளில் மாம்பழம் நிவேதனம் செய்யலாம். அம்மனுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபடலாங்க. அம்பிகையை மூன்று வயது சிறுமியாக கௌமாரி வடிவத்தில் நாம் வணங்க வேண்டும். கல்யாணி ராகத்தில் நாளை கீர்த்தனைகள் பாடலாம். இந்த முறைப்படி அம்பாளை நாளை வழிபட்டால் வீட்டில் தனம் தானியம் பெருகும் என்பது ஐதீகம் என்ற தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.